வணக்கம். என் தாய் சிந்தி அவர்களுக்கும், கிருஷ்ணமுத்தாய் அவர்களுக்கும், என் நண்பர் பாஸ்கரன் அவர்களுக்கும், எல்லாவுடைய ஜோதிமதி அவர்களுக்கும், வாட்ஸ்அப் நேயர்களுக்கும், முகநூல் நேயர்களுக்கும், யூடியூப் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் உரையை தொடர்கிறேன். வந்து ஒரு பிறந்த நேரத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் போட்டிருக்கேன், அதை பாருங்க எப்படி சரி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. எனக்கு நேற்று நைட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஈரோட்டில் இருந்து ஆர்டி 29/4/2020 இரவு பிஎம் 8:03 எனக்கு வந்து ஃபோன் கூட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். ஆர்டி பார்த்துக்கோங்க, ஆர்டி 29/4/2020 நைட்டு 8:03 புதுவெளியில் நான் இருக்கேன், எனக்கு வந்து ஈரோட்டிலிருந்து ஒரு ஃபோன் வருது கேள்வியில். அதில் வந்து 8/1/1956 காலை மணி 4 முதல் காலை மணி 6:30 இதுக்குள் எந்த நேரத்தில் எங்க அப்பா பிறந்து உள்ளார் என்பதே மகன் கேள்வி ஆகும். 29/4/2020 பிஎம் 23 பிஎம் புதுவை, நான் புதுவையில் இருக்கேன். ஆமா, போன் மூலம் இருட்டு கேட்கிறார். அந்த ஆய்ப்பு நக்கிற ஆய்ப்பு வந்து விரிசியில் நக்கிற ஓடிக்கிட்டு இருக்கு. செவ்வாய் வீடு, சனி ஸ்டாரு, சுக்கரன் சப்பு, குரு சப்பு, புதன் சப்தோச்சப்பு அப்படி ஓடிட்டு இருக்கு. அந்த ஆர்பில ராசி ஆர்பி கனக ராசி ஓடிக்கிட்டு இருக்கு. சந்தனுடைய வீடு, குருவுடைய நட்சத்திரம், சந்தனுடைய சப்பு, சனி சப்பு, ராகு சப்து, கிளம்ப புதன், இதுதான் ஆர்பி அவர் சொல்றாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 8:56 காலை 4 ஒரு சாட்சி போட்டிருக்கேன். அவர் கேட்டது 4 8:56 காலை 6:30 ஒரு சாட்சி போட்டிருக்கேன். அந்த ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் பார்க்கறதுக்கு 8:56 4 ஒரு சாட்சி, 6:30 ஒரு சாட்சி போட்டிருக்கேன். 4 வந்து திருச்சி நகரத்தில் புது ஸ்டார் புது ஸ்டப் பேரு சப்து போடு. ராசி வந்து சுக்கரன் வீட்டில் குரு ஸ்டார் சுக்கரன் சப்பில் செவ்வா புதன் ஓடுது. 8:30 நகரம் குரு வீட்டில் சுக்கரனுடைய ஸ்டாரில் புதனுடைய சப்பில் ராகு சப்பில் இருந்து ராசி வந்து அதே சுக்கரன் குரு சுக்கரன் இங்கே கேது சுக்கரன் தான் ஓடி இருக்கு. இந்த ரெண்டு லைனில் வந்து நம்மளுக்கு இந்த இடைவெளி டைத்துக்கு முதல்ல வந்து ராசியுடைய தச புத்தி அந்தரத்தை சரி பண்ணதுக்கு பிறகுங்க நீங்க வந்து லக்னத்துக்கு போகணும். இடைவெளி நேரம் நம்மளுக்கு வந்து 2:45 நேரம், அவர் வந்து லக்னத்துக்கு சரி பண்ண முடியாது. ராசி சரி பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம போக முடியும். இங்க 2:45 என்ன பண்றீங்க, சுக்கரன் சுக்கரன் குரு குரு சுக்கரன் சுக்கரன் இதுல வேற எதுவும் மாற்றம் இல்லை. அந்த ரெண்டு டைத்துக்குள்ள இங்க மாற்றம் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்திருக்கு. இங்க செவ்வா புதனா இருக்கு, இங்க கேது சுக்கரனா இருக்கு, இதுதான் குரு. அப்ப இந்த மூல அந்தரத்தை சரி பண்ணணும். அந்தரத்தை சரி பண்ணதுக்கு பிறகுதான் தூத்துக்குடிக்கு போகணும். இப்ப இங்க ஆர்பில கடல் ஆர்பில லக்கணம் ராசியை காட்டும். லக்கணம் அவருடைய பிறந்த ராசியினுடைய தசா புத்தி அந்த தூச்சுகத்தை காட்டு என்பதுதான் பாஸ்கரா விதியாகும். இங்க லக்கணம் செவ்வாய், ஸ்டார் சனி, சப்பு சுக்கரன், குரு சப்பு, இங்க புதன் இருக்கார். நல்லா புரிச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வீடு செவ்வாய் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், அதனால அது எடுக்கக்கூடாது, எடுக்கலாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு. சனித்தார் சுக்கரன் சப்பு, இப்ப இங்க பாருங்க, இங்க சுக்கரன் குரு இருக்காரா, இங்க சுக்கரன் குரு இருக்காரா, இதெல்லாம் கனெக்ஷன் ஆயிடுச்சா? நீ மீதி இருக்கிறது சனிதான் இருக்கு, ஸ்டார் வரைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம சனியை கூடாது நிப்பாட்டணும், இதான் ரூ.
இங்க உணர்ந்து இப்ப வந்து 8:58 அஞ்சரை மணிக்கு இங்க சனியா உணர்ந்து நிப்பாட்டிட்டேன். கவனிக்க இந்த ரெண்டுமே இல்ல சனிதா அப்படின்னு இருக்கு. இங்க சனிதா இருக்கு, சுக்ரன் குரு சனி காமினேஷன் அப்படியே. மீனர்களுக்கு புனல்தான் இருக்கு, இங்க புனல் சத்துக்கு போட்டாச்சு. இந்த லைன், இந்த லைன் பாருங்க, சனி சுக்ரன் குரு புரன், சனி சுக்ரன் குரு புரன் காமினேஷன் கரெக்டாயிருச்சு. செவ்வாயை விட்டுருங்க. அப்ப இந்த லைன் கிளியர் ஆச்சு. அப்ப ஆர்பி லக்னம் ராசியை தெளிவாக காட்டி விட்டாரு. இனி வந்து அவரு லக்னத்தை சரி போடணும். இந்த நேரம் வந்து காலை 5:30 வருது கரெக்டா. 5:30 லக்னம் போடும் பொழுது குரு வீட்டுல கேது ஸ்டார்ல குரு சப்புல குரு சப்ச போகணும். இங்க நம்மளுக்கு என்ன காட்டுது, குரு தெளிவாகவே இருக்க, இங்க செவ்வாய் எதுவுமே இல்லை. அதனால வீழ்ச்சி லக்னம் இல்ல ஒரு முடிவு வந்து ராசி லக்னத்தை காட்டும். அப்ப ராசி வந்து லக்னத்தை குரு தான் காட்டினாரு. குரு வீட்டுல கேது இருக்க இன்று இன்று, அதனால கேது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். திரும்பி குருவே சப்பு, குரு கேது குரு இந்த லக்னம் கரெக்டாக இந்த ஜாதகத்துக்கு செட் ஆகிவிட்டது. கரெக்ட், ஓகே. உடன்குடியில ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு. 8:01:1956 காலை 5:30 லக்கணம் குரு வீடு கேது ஸ்டார் குரு சொப்பு குரு சப்சொப்பு ராசி துலா ராசி விசார நட்சத்திரம் சுக்கர சொப்பு சனி சப்பு குரு சொப்பு இதாக பிறந்த நேரம். நம்ம 4:06 ஒரு சார்ட் போட்டு ஆர்பியை எடுத்து சரி பண்ணி லக்கணம் ராசியை காட்டும், ராசி லக்கணம் காட்டும் தத்துவத்தில் எடுத்து இந்த ஜாதகத்தை சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதாவது 8:56 ஒரு சாட் ஆகிறவனுக்கு. இவர் தனுசு லக்னம், லக்னத்திலே சூரியன், 2 சுக்கிரன் குரன், 6 கேது, 9 குரு, 11 சந்திரன், 12 சனி செவ்வாயம். இதுதான் அவருடைய அமைப்பு. ராசி விசாரம் 3 பாலம், துலா ராசி, தனுசு லக்னம், குருதிசை 6, 4, 1 ஆண், 8:01:1956 5:00 பிறந்திருக்காரு. இவருக்கு நடப்பு திசை இன்று சுக்கர திசையில சனி பூஜையில சந்திரத்துல ஓடிட்டு இருக்கு. இவர் தேய்புர சந்திரன்ல ஏகாசன திசையில பிறந்திருக்காரு. சூரிய நாம யோகத்துல பிறந்திருக்காரு. பவங்காரணத்துல பிறந்திருக்காரு. இன்று வயசு அவருக்கு 64 வயசு 3 மாசம் 22 நாள் இன்றைய நேரத்தில் ஆகும். இதுதான் தனுசு லக்னம். தனுசு லக்னத்து அதிபதி குரு, மகரந்திக்கு அதிபதி சனி, 2வது 3வது சனி, 4வது குரு, 5வது செவ்வா, 6வது சுக்கிரன், 7வது புதன், 8வது சந்திரன், 9வது சூரியன், 10வது புதன், 11வது சுக்கிரன், 12வது இது வீட்டின் அதிபதி. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இது வந்து நட்சத்திர அதிபதி. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 3 அதிபதி கேது, உத்ராடத்துக்கு அதிபதி சூரியன், சனியத்துக்கு அதிபதி ராகு, உத்ரட்டைக்கு அதிபதி சனி, அசூனிக்கு அதிபதி கேது, ரோஹிணிக்கு அதிபதி சந்திரன், திருவாதிக்கு அதிபதி ராகு, பூசத்துக்கு அதிபதி சனி, மகத்துக்கு அதிபதி கேது, அஷ்டத்துக்கு அதிபதி சந்திரன், சுவாதிக்கு அதிபதி ராகு, மனசுக்கு அதிபதி சனி. இதெல்லாம் விட்டுட்டு இவங்க சப்புக்கு வந்துட்டோம். லக்ன சப்ராடு குரு, 2வது சப்ராடு கேது, 3வது சப்ராடு குரு, 4வது சப்ராடு சந்திரன், 5வது சப்ராடு புதன், 6வது சப்ராடு செவ்வாய், 7வது சப்ராடு ராகு, 8வது சப்ராடு புதன், 9வது சப்ராடு குரு, 10வது சப்ராடு செவ்வாய், 11வது சப்ராடு புதன், 10வது சப்ராடு இது நிலையானது. அந்த 9 கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கு, எந்த ஸ்டார்ல, எந்த சம்பளம் இருக்குன்னு போட்டிருக்கேன். சூரியனும் குரு வீட்டில், சுக்கரனு நட்சத்திரத்துல சனி சப்பரம் நிற்கிறார். சந்திரன் சுக்கரனு வீட்டில், குரு ஸ்டார்ல சுக்கரன் சப்பரம் நிற்கிறார். செவ்வாய் செவ்வாய் வீட்டிலே குரு ஸ்டார்ல ஆயு சப்பரம் நிற்கிறார். புதன் வந்து கடல் தொடங்கி, புதன் வந்து மகரத்துல சனி வீட்டில் இருக்கா, சந்திரன் செவ்வாய் சம்பளம் இருக்கா, குரு வந்து சிம்மத்தில் சூரியன் வீட்டில் கேது ஸ்டார் குரு சப்பரம் இருக்கா, சுக்கரன் வந்து மகரத்தில் இருக்கா, சனி வீட்டில் செவ்வாய் ஸ்டார் ராகு சப்பரம் இருக்கா, சனி வந்து செவ்வாய் வீட்டில் சனி ஸ்டார் குரு சப்பரம் இருக்கா,
ராகு செவ்வாய் வீட்டில் புதன் செவ்வாய் செவ்வாய் இல்லையா, கேது சுக்கரன் வீட்டில் டிசம்பர்ல செவ்வாய் செவ்வாய் இல்லைங்கிறத கொடுக்கப்பட்டது. இப்ப அவருடைய நிலை என்னன்னா, நடப்பு திசை சுக்கரன் திசை, சுக்கரன் எந்த வீட்டுக்கு செவ்வாடா வரல, சுக்கரன் இந்த ஸ்டார் செவ்வாய் ராகு, செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் ஆறு பத்து ராகு ஏழு, அப்ப இந்த ஜாதகத்துக்கு வயசு 64, இவருக்கு உடல்நலம் பாதிக்கலாம், தொழில் சுமாராக இருக்கும் அப்படின்றது தெளிவாக காட்டுது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஜாதிக்கு ஏழு சனி அட்டமு சனி கண்ட சனி எதுவும் கிடையாது. ஆகையால் இப்போ நடப்பு உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறதுனால நட்சத்திரத்திலே சுக்கரன் வந்துடுவாரு, அதனால உடல்நலம் பாதிக்கும், தொழில் சுமாராக இருக்கும். மற்ற விவரங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னிடம் நீங்கள் பலன் கேட்டுக்கலாம். இதை பிறந்த நேரத்தை சரி பண்ணுறதுக்கு கொண்டு ஒரு சாட்டு, பலனுக்கு சாட்டு அல்ல, போட்டு கிளியாக காட்டி முடியாது. மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், 2023 புதுவையில் போர்க்கணம் கேள்வி விரிச்சலையில் செவ்வாய் சனி சுக்கரன் குருபுரன் இது அப்படியே ராசியாக வந்து நிற்கிறது. குரு சுக்கரன் சனி புரன் இதான் கரெக்ட். இதுக்கு அடுத்து குரு கேது குரு, இங்கே குரு இருக்காங்க, குரு வீட்டில் கேது இருக்கிறாலும் சூரியை போட்டு யாருக்கு முடிச்சாச்சு. அவங்க கேட்டது வந்து பிறந்த நேரம் சரிபார்த்தல் 8:01:56 காலை மணி 4 முதல் காலை மணி 6:30 இதுக்குள் எந்த நேரத்தில் எங்கள் அப்பா பிறந்தார் உள்ளார் என்பது மகனுடைய கேள்வியாகும். அந்த கேள்விக்கு இதான் பதில். கரெக்டான ஜாதகம் 8:01:56 AM 5:30 இந்த ஜாதகர் உடன்குடியில் பிறந்திருக்காருன்றது. அது குரிய ராசி சாப்பிட்டு, இது பாவக சாப்பிட்டு, இது கிரக சாப்பிட்டு, இது நடப்பு தசாபதி சாப்பிட்டு, இன்னைக்கு சுக்கரன் திசை ஓரளவுக்கு உடல்நலம் பாதிப்பை தவிர மற்ற எந்த குறையும் இல்லை. இது மீண்டும் இந்த விவரங்களை இந்த ஜாதகர் போன் மூலிமா சில விவரங்களை என்கிட்ட கேட்டுக்கலாம். நான் செய்கிறேன், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது தலைமைப்படுத்துறதுலேருந்து அடிக்கடி சொல்லப்பட்டது, அதனால் சர்ப்ரைஸ் பண்ணினா இன்னும் எனக்கு ஆர்வம் இருக்கும், அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.